மூன்றாவது யாக்கோபு. மூன்றாவது யாக்கோபு இயேசுனுடைய சகோதரன். நாசரேத் ஊரிலே, கலிலேயாவிலே இயேசு கிறிஸ்து விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து 30 வருஷம் வரை அங்கே தான் வாழ்ந்தார். மரியாவுக்கும் யோசேப்புக்கும் பல குமாரர்கள் பல குமாரத்திகள் பிறந்தார்கள். அதில் மிக முக்கியமானவன் யாக்கோபு. யாக்கோபு, யூதா, இவங்கெல்லாம் எழுதின நிருபங்கள் நமக்கு இருக்கு. இவங்க யாக்கோபு சொல்கிறான், அவன் தம்பி, மம்மி அப்பா இறந்து போயிட்டாரு, நம்ம ஒருக்கா அண்ணன்கிட்ட போவோம். அண்ணன் ரொம்ப அற்புதம் பண்ணுறாராமே, ரொம்ப ஆச்சரியம் பண்ணுறாராமே, ஒருக்கா நம்ம போய் நம்மளும் போவோம், ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவங்களுக்கு விசுவாசமே கிடையாது. இவங்க வந்து அந்த இயேசுவுக்கு நாங்கள் தம்பி, அந்த இயேசுவுக்கு நான் தாயின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை, வீண் பெருமை. அங்கே போகிறாங்க, கூட்டமாக இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு, அங்கே இயேசுன்னு ஒருத்தர் இருக்கா தெரியுமா, அவருக்கு போய் சொல்லுங்க, அந்த கூட்டத்தில் போய் சொல்லுங்க, நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லுங்க. யாரு நாங்கள்? யாரு? அவங்க அம்மாவும் அவங்க தம்பியாரும் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னோட இயேசு ஒரு டைலாக் விடுறாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் என் தாயாகவும் சகோதரமாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட உனக்கு, தேவனை நம்பின உனக்கு சபைதான் தாயாகவும் சகோதர சகோதரியாகவும் மாறுகிறது. கரங்களை தட்டி தேவனமே. சபையை நீ அன்பு கூறவில்லை என்றால், உன் சபையை நீ அன்பு கூர்ந்து ஐக்கியமாய் சபையை வளர செய்யவில்லை என்றால், நீயும் தேவ சித்தத்தை செய்யாதவர்களில் ஒருவராய் மாறிவிடுகிறார். வெளியில இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னுடைய நிலைமை, ஐயோ ஐயோ, உன்னுடைய அன்பு உன்னோடு ஆராதிக்கிறவர்கள் மேல் காணிக்க வேண்டும். காண்கின்ற சகோதரத்தில் காட்டாமல் காணாத தெய்வத்தினிடத்தில் எப்படி? எந்த சபை எடுத்தாலும் குழப்பம், பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் தாயாகவும். யாக்கோபு அங்கதான் தொடப்படுறாரு. கேள்விக்குறி வருது, என்ன வருது? ஏன் ஆண்டவர் நம்மளை இப்படி சொன்னாரு, எதுக்காக இப்படி சொன்னாரு, ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பித்தார். யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து அவரை குறித்து ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆகி போச்சு. கலாத்தியர் 1:18 மட்டும் படிப்போம். நல்ல கவனிங்க, முடிக்க போறேன். யாக்கோபு இயேசுனுடைய சகோதரன், பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு இருந்த காரியத்தை, கடைசி கால ஊழியத்தின் காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு உதவியாளனாக மாறின காரியத்தை பவுல் இங்கே சாட்சியாக கூறுகின்றார். இந்த சம்பவம் என்ன தெரியுமா, சொல்லி முடிக்க போறேன், ரகசியத்திற்குள்ளாக போறோம். பவுல் 14 வருடங்களுக்கு முன்பாக பேதுருவினிடத்தில் போறார். 3 மாதங்கள் அவரிடத்தில் தங்கியிருக்கிறார். அதில் 15 நாட்கள் மிக முக்கியமான, அந்த 15 நாட்கள் நடக்கிற காரியம்தான் ஒரு மனிதனை அறிவேன், அவன் ஆவியிலே சென்றானோ சரீரத்தில் சென்றானோ நான் அறியேன், தேவன் அறிவார். அவன் 3வது வானம் வரை கொண்டு செல்லப்பட்டு பரதேசிற்கு எடுத்து செல்லப்பட்டதை நான் அறிந்த தேவனை மகிமைப்படுத்தி சொல்கிறான். அந்த இடத்துல யார் இருக்காங்க தெரியுமா? பவுலும் இருக்கிறார், பேதுருவும் இருக்கிறார், இயேசுவின் சகோதரனாகி யாக்கோபும் இருக்கின்றார். ஹல்லேலூயா! அந்த இடத்துல இருக்கிற யாக்கோபு எழுதுகிறார், அன்பு என்கிற ராஜரீக பிரமாணத்தை எழுதிவிட்டு அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? யாக்கோபு நிருபத்தை படிச்சீங்கன்னா, நாவை கொண்டு நீ தவறு செய்யாதே, நாவை கொண்டு நீ உன் வாழ்வை குற்றப்படுத்தாதே, உன் நாவு உனக்கு சத்ரு என்று சொல்லி, நாவே அன்பை உடைக்கின்ற ஆயுதமாக இருக்கிற சொல்லி அன்புக்கு ஆணி வேறிட்டு கொண்டு செல்கிறார். பிரிய சகோதரனே சகோதரியே, இன்றைய இரவு உன்னோடு தேவன் பேசி கொண்டிருக்கின்றார். சகோதர அன்பை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார். அன்பு என்கிற கனியாகி அன்பை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார். உங்களோட உடைந்த உள்ளங்கள்,
வேதனை உள்ள உள்ளங்கள், பலவிதமான காரியங்களினால் அலைக்கழிக்கப்பட்டிருந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் முழங்கால் படிடுவோம். தேவ சன்னதியிலே கண்களை மூடுவோம். தேவ சன்னதியில நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் கண்களை மூட வேண்டும். தேவ சித்தத்திற்குள்ளாய் நம்மை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ காட்டின அன்பு ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம். நீ உண்மையாய் உன் சகோதரன் மேல் காட்டின அன்பு மோசமாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னுடைய அன்பை புரியாமல் இருக்கலாம். இல்லை, நீ இந்த அன்பை அறியாமல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் வருகிறது. தேவ வசனம் உன்னிடத்தில் வருகிறது. ஜீவனுள்ள வார்த்தை உன்னோடு பேசி கொண்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது தன் சகோதரனிடத்திலே அவன் மனமாறி ஒரு பெரிய குடும்பத்தை எப்படி கட்டினானோ, ஒரு சகோதரன் அன்பில இருந்து இயேசுவின் சீடர்களாக யாக்கோபு இருந்து ஒரு தேவ சபையை, உன்னதமான சபையை அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி கட்டினார்களோ, உங்களையும் அந்த காரியத்திற்கு அழைக்கின்றார். ஆவியானவர் அழைக்கின்றதன் அழைப்பிற்காக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா என்று கேட்கின்றார். நீ ஒப்பு கொடுக்கின்றாயா? தேவ வசனத்தின் நிமித்தம், தேவ சித்தத்தின் நிமித்தம், தேவ ரட்சிப்பின் நிமித்தம் உன் பக்கத்தில் வாழ்கிறவர்களுக்கு, உன்னோடு வாழ்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து தேவ அன்பை வெளிப்படுத்துவாயா? சகோதரனே, சகோதரியே, உன்னோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கின்றார். உன்னோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கின்றார். தேவ ஆவியானவர் இடைபட்டு கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம். ஒப்பு கொடுப்போம். தேவ அன்பு என்னிடத்தில் ஊற்ற வேண்டும் என்று சொல்லு. கனியாகி ஆவின் கனி எங்களுக்கு அன்பிலே நிறைய வேண்டும் என்று சொல்லு. எங்கள் உள்ளம் நிரம்பி வழிகிற அன்பினால் நிறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லு. மாம்சமான காரியங்கள் எல்லாம் எங்களது எடுத்துப்பட வேண்டும் என்று சொல்லு. எங்கள் சகோதர சிநேகிதத்தை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் பெருக்க வேண்டும் என்று சொல்லு. ஒரு நிமிடம் நாம் நம் நினைவுகளில் வருகிறதானவர்களை மன்னிப்போம். நமக்கு துரோகம் செய்தவர்களை நாம் மன்னிப்போம். நான் அவர்களை அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ வேண்டும். தெய்வமே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் செய்த அறிந்து அறியாத தவறுகளுக்காய் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலே குறைந்து போன அன்பிற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க அப்பா. ஓ தேவனே, வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூரத்தில் நம்முடைய தாசனின் இடத்திலே கொடுத்து
வார்த்தைகளை அனுப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம்.